Hello friends, welcome to my channel Easy Tasty Recipes. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு வெரைட்டி ரைஸ் தான். பன்னீரை வச்சு செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட் இது. நீங்கள் அதிகமாக கஷ்டப்படவே வேணாம். வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். புதுசாக சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பன்னீர் ரைஸுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மற்ற வெரைட்டி ரைஸுக்கான லிங்க் இருக்கும், டச் பண்ணி பார்த்துக்கோங்க. மேலே ஐகார்டில் வர ரெசிபிஸும் பாருங்கள். வாங்க என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 1 hour முன்னாலேயே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். இது வந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு அரிசி எடுத்துக்கோங்க. இந்த ரைஸ்க்கு வந்து பாஸ்மதி ரைஸ் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வாட்டரை வந்து நீங்கள் வாஷ் பண்ணும்போது ஒரே ஒரு தடவை மட்டும் வாஷ் பண்ணுங்கள். செகண்ட் டைம் வாஷ் பண்ண வேணாம், ஏன்னா அப்போ தான் வந்து இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். நல்லா உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு ரைஸ் எடுத்துக்கோங்க. இங்கே வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சம் புதினா இலை, 2 தக்காளி, பன்னீரை வந்து கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு. இங்கே மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1 டீஸ்பூன் வந்து சீரகத்தூள் இல்லைன்னா நீங்கள் சீரகம் எடுத்துக்கலாம், கொஞ்சமாக மஞ்சத்தூள். தாளிக்கு வந்து கொஞ்சம் சோம்பு, 2 லவங்கம், 1 பிரியாணி இலை, கொஞ்சம் கல்பாசி, 2 பட்டை, 2 ஏலக்காய். பன்னீர் வந்து நான் 200 grams எடுத்திருக்கேன். ஒரு 200 grams ரைஸ் எடுத்திருப்பேன். அதுக்கு ஈக்குவல் மெஷர்மெண்ட் எடுத்தால் தான் பன்னீர் நல்லாயிருக்கும். அதனால் வந்து ஒரு 3/4 வந்து நான் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மிச்சம் இருக்கிற அந்த 1/4 வந்து கேரட் துருவில் துருவி வச்சுருக்கேன். தேவையான அளவு குக்கிங் ஆயில், நீங்கள் கீ கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி. இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பேனில் குக்கிங் ஆயில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதில் இந்த கல்பாசியை நல்லா நொறுக்கி போட்டுக்கோங்க. பிரியாணி இலை, 2 பட்டைத்துண்டு, 2 ஏலக்காய், சோம்பு, 2 லவங்கம். நான் முந்திரி சொல்ல மறந்துட்டேன், முந்திரி கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப நேரம்லாம் பொரிய வேணாம். பாருங்கள், இப்பயே வாசனை வர ஆரம்பிச்சிச்சு. இப்போது இஞ்சி பூண்டு விழுது, இந்த மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா எல்லாத்தையுமே நல்லா வந்து இந்த எண்ணெயிலே போட்டுடுங்க. அப்போ தான் நல்லா கலர் வரும். நெக்ஸ்ட் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. புதினா இலை, மல்லித்தூள், தக்காளி, பெரிய வெங்காயம், நல்லா வதக்கிடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வெஜிடபிள்ஸ் வேணுனாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது இது பன்னீர் புலாவாக மாறிடும். நான் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நான் எந்த ஒரு வெஜிடபிளுமே இன்றைக்கி சேர்க்கலை. அந்த பன்னீரோட ஃபுல் ஃப்ளேவரும் ரைஸில் இருக்கணுன்றதுக்காக நான் எந்த ஒரு வெஜிடபிளும் சேர்க்கலை. நெக்ஸ்ட் வந்து இந்த துருவிய பன்னீரையும் அதில் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு நீங்கள் டக்குன்னு காலையில் செஞ்சு கொடுத்துடலாம். இதில் வந்து இந்த பன்னீரில் உங்களுக்கு சொல்லவே வேணாம், குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வந்து நான் இந்த ஒரு டம்ளரில் தான் வந்து ஒரு டம்ளர் வந்து அரிசி வந்து அளந்திருக்கேன். இந்த வாட்டரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் ரைஸ்க்கு வந்து 2 டம்ளர் தண்ணி,
இப்போ இதில் வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரமாக ஊறியிருக்கு, அதனால் தண்ணி கொஞ்சம் இந்த அரிசி வந்து இழுத்துருக்கும். அதனால் அதில் இருக்கிற தண்ணியை நீங்கள் போதுமானது, எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம். இப்போது இந்த உப்பையும் சேர்த்துடலாம். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பின்னால் நம்ம ரைஸும் பன்னீரும் சேர்த்துக்கலாம். கொதித்ததும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது இந்த ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரைஸை, ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி கூட. இப்போது நல்லா கலந்து விட்டுடுங்க. இதில் வந்து பன்னீர் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப ஜென்டிலாக கலந்துடுங்க. இப்போ சிம் வச்சுடுங்க அடுப்பை. சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டு வச்சு மூடிடுங்க. டைம் பார்த்துக்கோங்க, 25 மினிட்ஸ் வந்து நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். 25 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் 25 மினிட்ஸ் கழித்து நம்ம அந்த லிட்டை ஓப்பன் பண்ணிட்டோம். எவ்வளோ அழகாக பாருங்கள், நம்ம பன்னீர் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நிதானமாக கலந்துடுங்க. இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட். இது ட்ரை பண்ணுங்கள். இப்போது நம்ம ரைஸ் ரெடி ஆயிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம பன்னீர் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் சிம்பிளை டச் பண்ணிங்கன்னா ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். ட்ரை இட் அண்ட் டேஸ்ட் இட். தேங்க்யூ.